கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி மாணவ நேசன் தமிழ் மன்றம் நடத்துகின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்வதை நான் பெருமையாக கருதுகின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இயக்குனர், தாளாளர், ஆசிரியர் பெருமக்கள், பல்வேறு பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள், பரிசு பெற்ற மாணவர்கள், கைதட்டும் மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவ நேசங்கிற பத்திரிகை கலைஞர் நடத்துனது அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை ஒரிஜினலாக அவர் 18 வயசில், இதுக்கப்புறம் தான் அவர் முரசொலி பண்ணுறார், முரசொலி கையெழுத்து பிரதியாக நடத்திருக்கிறார். இந்த மாணவ நேசன் பேர்லேயே அவங்க இந்த மன்றத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. 18 வயசில் அவர் பத்திரிக்கை ஆரம்பித்தவர், 33 வயசுலேயே அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், 43 வயசில் தமிழ்நாட்டு அமைச்சர் ஆகிட்டார், 45 வயசில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிட்டார், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், 60 ஆண்டுகள் எம்எல்ஏ வாழ்ந்தவர், 80 ஆண்டுகள் அரசியலோடு வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு மனிதர். இன்னொரு கலைஞர் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை நம்ம காலத்தில். அப்படி ஒரு 95 வயது தோட்டவங்க, இவருக்கு முன்னாடி 2 பேர், ஒருத்தர் ராஜாஜி, அப்புறம் இன்னொருத்தர் பெரிய, 2 பேருமே 95 வயசு தோட்டவங்க. அதுக்கப்புறம் இவர் 3வது மனிதன், 95 வயதை தோட்டவர். நம்ம யாருமே இருக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க, 95 வயசு நம்ம யாருமே இருக்க மாட்டோம், எனக்கு ஆசையும் கிடையாது, ஓகேவா? அது அவர் மாதிரி அபூர்வ பதவிகள் தான் அந்த மாதிரி 95 வருஷம் இருப்பாங்க. பெரியார் என்னெல்லாம் மக்களுக்கு செய்யணும் திட்டங்கள் போட்டாரோ திட்டங்களை பூரா நிறைவேற்றின ஒரு மகத்தான மனிதர். திமுக கழகம் என்று அண்ணா துவக்கிய அந்த அமைப்பை 70 ஆண்டுகள் நடத்தியவர், அரசியல் கலை உலகத்திலே 60 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர். 1950களில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நல்ல தமிழ் சினிமாவில் ஒழிக்க காரணமானவர். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றின மகனே, கையில் விளங்க மாட்டி அரச சேவையில் கொண்டாந்து விசாரிக்கிறீங்களே, நியாயமாக புரிதுலது இவ்வளோ தான் மேட்ரு. கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றின உங்கள் மகனே, கையில் விளங்க மாட்டி அரச சேவையில் கொண்டாந்து விசாரிக்கணும், இது நியாயமாக இவ்வளோ மேட்ரு. அதுக்கு எங்கள் வாத்தியார் என்ன டேரக்ட் தெரியுமா, கட்டளையாயுது கரைகாண முடியாத ஆசை, பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து, கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவி கொஞ்சி, தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே, வீரனே என் விழி நிறந்தவனே, தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரனை சங்கிலியார் புனைத்து சமநடுவை நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டுமென்ற தங்கள் தனியாத ஆசைக்கு போய் கட்டளையாக தந்தையே தலைவா கைதட்டில் பிச்சுக்கும். 1954 இந்த தமிழ் எவன் எழுதுனா, 1950களில் இந்த மாதிரி சுத்தமான தமிழ் ஒலிக்கிறது காரணமான ஒரு மகத்தான மனிதர். சங்கத்தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா அப்படிங்கிறது அவருடைய இலக்கிய அடையாளம். சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு அதிகமாக அடுக்க முடியுதுன்னா கூட சிவாஜிக்கு எக்கச்சக்கமாக எழுதி, பராசக்தி மனவராக நிறைய எழுதி, அதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் படித்தேன். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவருடைய வசனத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வசனத்தில் டயலாக் பேச்சு நடிக்கலாம் வரும்போது அவர் திருக்குறள் மாதிரி சுருக்க ஆரம்பித்தார், 2 வரி 1.5 வரி எழுத ஆரம்பித்தார். அண்ணா என்னென்னா கொடுமை பண்ணுறீங்கண்ணே, இந்த காலத்தில் நீளமாக பேசினா ஒத்துக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு குறைச்சிட்டார். குறைச்சதுக்கப்புறம் அந்த பாடா பாச பலவிழ படம் வந்து திருவொற்றியூரில் 50வது ஆண்டு விழா, இதான் இங்கே கலைஞர் இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன். அப்போ இது சொன்ன மாதிரி மேடை சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டீங்க, எங்கள் காலத்தில் 2 பேர் டயலாக் பேசிட்டீங்க, சிவாஜிக்கு மட்டும் பக்கம் பக்கமாக எழுதிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட டயலாக் சிவாஜி பேசின 54 அதை பேசி கைதட்டில் வாங்கினேன். உடனே அவர் என்ன பண்ணார், இருந்து வந்துட்டு அவர் 1924 பிறந்தவர், நேரம் பக்கத்தில் வந்துருந்தார், அவரும் நீள டயலாக் பேசினார். ஏங்க டயலாக் பேசுறதுக்கு நாங்கள் தானே, நீங்கள் எங்கே பேசுறீங்க, இல்லைப்பா சிவாஜி கணேசனுக்கு மேடை சொல்லி கொடு சொல்லி கொடுத்து மனப்பாடம் பாட்டு மனமாடம் பாய்ப்பட்டு 80 வயசுல சொல்லுவீங்க, அதை 80 வயசில் சுத்தமாக அடிச்சிட்டார், நான் இறங்கி போயிட்டேன் கீழே, அடாட மேலே வாயா அப்படிங்க மேலே கூப்பிட்டு சமாதானம் பண்ணார். அந்த மாதிரி தமிழெல்லாம் பின்னாடி நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மகன் வந்து 97 வந்து சூர்யா முதம்போது நடித்த படம் நேருக்கு நேர், அந்த படத்துக்கு தனிப்பட்ட காட்சி வந்து பார்த்துட்டு என் மகனை ஆசீர்வித்தார். அதுக்கப்புறம் பருத்திவரன் 2வது படம், கார்த்தி நடித்த படம், அந்த படத்துக்கு அம்மாவோட வந்து பார்த்தாரு.
பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணார், தம்பி என்னடா படம் இது, நான் 1940 கண்ணகி படம், ஜூபிட்டர் ராஜகுமாரி படத்துலேருந்து 1947 வந்தது கர்நாடகா, அதுக்கு முன்னாடி கண்ணகி படம் இளங்கோவனது, அந்த காலத்தில் வசனங்களை பார்த்துக்க சீன் பார்த்துருக்கேன், இத்தனை வருஷம் ஆகி இந்த பருத்திவன படத்தை மாதிரி ஒரு சீன் கூட எனக்கு தெரியாது, என்னையா இப்படி எழுதுனாங்க பசங்க, யார் அந்த பசங்கள்லாம் அப்படிங்கிறார். அந்த லாரிக்காரனுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கற்பழிக்கிற சீனில் 3 நாள் தூக்கம் வரலப்பா எனக்கு, இத்தனைக்கு ஒரு ஷார்ட் கூட காட்ட மாட்டாங்க, நீங்கள் எல்லாம் வயசான காலத்து கொஞ்சம் பள்ளதாடியோடு நம்ம கோஷியில் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு தெரியும், அதாவது பிஎஸ் வீரப்பா வந்து நம்பியார் ஒரு ரேப் பண்ணுறான்னா மேலே போய் புடவை பிடிச்சி விடுத்து கட்டில் மேலே தள்ளி ரோல் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பருத்திவனில் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு அறை, ஒரு லாரிக்க ஒரு பொண்ணை உள்ளே இருப்பா, லாரிக்காரவங்க 2 லாரிக்காரவங்க போவானுங்க, இருட்டு அறை கூட போகிறான், முதுகு தான் காட்டுவாங்க, லுங்கி மடிச்சு கட்டிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான், அப்படியே உள்ளே போவான், இருட்டில் மறைஞ்சிடுவான், இன்னொரு லாரிக்காகவும் மறைஞ்சிடுவான், இப்போ மொத்தமாக இருட்டாக இருக்குது, இந்த இருட்டாக இருக்கிறதுல உடுங்கடா ஒரே சவுண்டு, அந்த பொண்ணு சவுண்டு இவ்வளோதாங்க. கலைஞர் சொல்கிறாரு 3 நாள் தூங்க முடியலப்பா, என்னப்பா இப்படி இருக்கானு படம், விஷுவலாக ஒருமே காட்டல, இருட்டரை 3 நாள் போயிட்டானுங்க, போதும் உடுங்கடா ஒரு சவுண்டு 3 நாள் தூங்க முடியாரு, அப்படியெல்லாம் படங்களை ரசிக்கிற ஒரு மகத்தான மனிதர். இப்போ இந்த குழந்தைகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது, நீங்கள் தமிழ் படிங்க, தமிழ் பாருங்கள், தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் குழந்தைக்கு தமிழ் படிக்கணும் கெஞ்சி வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு, அப்படிதான் உங்களுக்கு. நீங்கள் வந்து பொருளாதாரம் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், வசதியான வீடு வேணும், கார் வேணும், அம்மா அப்பாவை நல்லா கவனிக்கணும்னா ஆங்கிலம் படித்தே தீர வேண்டும், அதை நான் மாற்றியெல்லாம் சொல்லவே மாட்டேன், தப்பு நான் பண்ண மாட்டேன், நீங்கள் ஆங்கிலம் படிங்க, நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், அம்மா அப்பா நல்லா வச்சுக்கலாம், வசதியாக வாழலாம், ஆனால் ஆன்ம சுகம் என்பது வயிற்றுப்பாடு மட்டும் வாழ்க்கை இல்லை, மன நிம்மதி ஒன்று வேணும், ஆன்ம சந்தோஷத்துக்கு உன் தாய்ப்பால் மாதிரி, தமிழ் என்பது தாய்ப்பால் மாதிரி, தாய்ப்பாலை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது, தமிழை கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டும், நாங்கள்லாம் தமிழ் மீடியத்தில்தான் படித்தோம், தமிழை தயவு மறைஞ்சிடாதீங்க, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, இந்த மொழி எப்படிப்பட்ட மொழி, நம்ம நாட்டுக்கு என்ன சிறப்புகள் உண்டு, எப்படி வெள்ளக்காரன் சண்டை போட்டான், எப்படி சுதந்திரம் வாங்கணும் என்று பாரதியார் எழுதுனான், இப்போ இந்த குழந்தைகள்லாம் பாரதியாருக்கு பாட்டெல்லாம் பாடி பரிசுமேன்னு கேள்விப்பட்டேன், பாரதியாரை பற்றி எழுதியிருக்காங்க, எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொலாவி இருந்தது முன்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது முன்னாடே என்று பாத நாட்டை சொன்னான், 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 உடையாள் என்னை சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாத தாயை சொன்னான், முத்து குளிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கு இனிய பொருள் கொணர்ந்து நம் அருள் வேண்டுவது மேற்கரையிலே என்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி ரோமாபதியோடும் எகிப்தோடும் வாணியம் செய்து சொன்னான், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசோழிப்போம் என்று நதிநீர் இந்த தேசிய ஒருமைப்பாட்டையும் நதிநீர் பெண்கட்டி சொன்னான், சாதிகள் எல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் என்று சாதி ஒழிப்பதி சொன்னான், ஆனால் நமக்கு தெரியுமில்ல நம்ம சாதி இல்லாமல் வாழ முடியாதுல்ல, அதுக்கு ஒரு பாட்டு சொன்னான், 1000 முண்டுங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோ தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரன்றோ நாங்கள் சண்டை போடுவோம் நீ எப்படி அவன் விளக்கான கேட்டான், விளக்கான சும்மா இருந்தான் அவன், 1750 திருச்சியில் ராபர்ட் கிளை குடி வளர்க்க விடுறான், நல்ல ஞாபகத்துக்கு 1750 ராபர்ட் கிளை குடி வளர்க்க விடுறான், 1755 பூலித்தேவங்கூட முதலாங்க, 1772 வேறும் நாச்சியோட மோதுறாங்க, 1799 முத்துராமலிங்க சேதுபதியோட மோதுறாங்க, 1799 கட்டபம் கூட மோதுறாங்க, 1790 தீரன் சின்னமலோட மோதுறாங்க, 1806 தீரன் சின்னமலை தூக்கில் போட்டாங்க, 1805 தூக்கில் போட்டாங்க, 1806 வேறு போயிடுச்சு, 1757 சிப்பாய் கழகம், 1758 பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி இந்தியாவில், 1908 வாவுசியை கைது பண்ணி கோயம்புத்தூர் சிலை செக்களுக்கு போட்டாங்க, 1911 மாஞ்சிநாதன் ஆசுரியை சுட்டுட்டு வாயில் சுட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான், 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை 379 பேர் செத்தாங்க, 1137 பேர் படுகாயமடைந்தார்கள், அப்போது நம்ம பாரதி பேனாவை பிடித்தான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயி பயிரை தண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்னமெல்லாம் நெய்யாக எம் உயிருள் வளர்ந்த வண்ண விளக்கு இது மடிய திருவுளமோ 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ தர்மமே வெல்லும் சான்றோசு பொய்யாமோ கர்ம விளைவிடாம் கண்டதெல்லாம் போதாதோ மேலோர்கள் வெஞ்சலையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடையில் நோவதும் காண்களையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுகியில் கண்ணற்றசை போல் கலங்குவதும் காண்களையோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையால் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தலையில் காணாயோ என்று தனியும் வந்த சுதந்திர ராகம் என்று மடியங்கள் அடிமையின் மோகம் என்று எமது அன்னைக்கு விலங்குகள் போகும் எந்த எமது இன்னர்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று பாடினான், இதெல்லாம் பாரதி.
இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்ல, சும்மா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட்னு இப்படி போட்டு எப்படி இரு, அது பண்ணுங்க, அது பண்ண சோகத்துக்கு வழி இருக்கேன். ஆனால் ஆன்ம சோகம் என்பது இந்த மாதிரி விஷயம்தான். இந்த முன்னாடி அறிமுகம் சொன்னாங்க, அவன் இன்னும் கம்பன் வந்து 1200 வாழ்ந்த மனுஷன், அவன் தமிழில் எங்கே போய் படிக்கிறது? 67 வயசில் கம்பன் தமிழை படித்தேன். அது என்ன தமிழ் அது? திருவள்ளுவர் முன்னாடி எழுதி போயிட்டார், அதுக்கப்புறம் இவன் எழுதுறான் 1200 எழுதுறான். வெய்யோன் ஒளி தன்மே நீ என் விரிசூதியின் மறைய, பொய்யோ என்னும் இடையாள் ஒடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான்னு ராமனை பற்றி சொல்கிறான். பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவன்னான செங்கையோன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னே காமவல்லியாம் கன்னி என்றாள் அப்படின்னு சூர்பனகர் தன்னோட அருமையை சொல்லியிருக்கான். ராம ராவணன் ஜெயித்து போய்டான் ராமன் விட்டு அம்பில், முக்கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடு யாராலும் வெல்லப்படாய் என கொடுத்தவரமும் என திக்கோடு உலக அனைத்தும் செருக்கடலை பொய்யவலையும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிட்டு ராகவந்து புனித வாழின்னு ராமன் விட்டு அம்பை பற்றி சொல்கிறான். 10500 பாட்டுப்பா ஒரு மனுஷன் எழுத முடியுமா? உண்மையிலேயே அந்த 2வது படையை எடுத்துருப்பான் நினைக்கிறேன், ஒரு பயில் இந்த பாட்டை எழுத முடியாது. அப்படியே அவன் கம்பெழுதிட்டு போயிட்டான். சங்கத்தமிழ் நம்ம தலைவர் எழுதியிருக்கார், சங்கத்தமிழ் இந்த பக்கத்தில் குரலோவையும் சங்கத்தமிழ் தான் நான் நிறைய விஷயங்கள் படித்தேன். இப்போ நம்ம பொதுமக்கள் எல்லாம் இப்போ நாகரிகமானவங்க விவரமானவங்க நினச்சிட்டு இருக்கிறோம், இங்கே மேடையில் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கமே தவிர, வீட்டுக்கு போனோன்னே எதிர் வீட்டில் வந்து ஒரு கருப்பாக ஒரு குடும்பம் இருக்குது, அந்த கருப்பாக இருக்கிற குடும்பம் அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா கொஞ்சம் செவப்பாக்கான்னு வச்சுங்க, கருங்குரங்க மாதிரி பழைய பெற்று போட்டுக்க கருங்குரங்காது. உடனே அவங்க கமெண்ட் பண்ணமில்ல, அந்த அம்மா ஏற்கனவே பார்த்து செங்குரங்க மாதிரி பெற்று போட்டுக்காப்பார். சார் ரெண்டு வீட்டுக்கு எதுலேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, புரியுதா உங்களுக்கு? பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை இருக்குது, அங்கே எந்த இலங்கையிலேயே வந்து தமிழியிடம் சிங்களத்தான் பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை எங்கே இல்லை கேட்டால் நாகரிகம் சொல்லிக்கிறோம். ஆனால் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புலவன் யாதும் ஊரே யாவரும் கேள்விட்டான் சார், எப்படி நினச்சி பாருங்க. அது என்ன அர்த்தம்? இந்த பூமி பந்தல் இருக்கிற எல்லா ஊரும் என் ஊர் தான், ஏதோ உட்காந்துக்காங்களே, இது என் தம்பிங்க என் தங்கச்சிங்க எங்கள் அக்கா அம்மா எல்லாம், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் என் உடன்பிறப்புகள், இந்த பூமியில் இருக்க எல்லா ஊரும் என் ஊர், இந்த நமக்கு வரக்கூடிய நன்மை இதயமைக்கு நாம தான் பொறுப்பு, நோய் வருவதும் நோய் உடம்பு விட்டு போகிறது காரணம் நம்ம உடம்பு எப்படி பேணி பாதுகாக்கணும் அதை பற்றி விஷயம், சாகிறது பெரிய விஷயம் இல்லை, வாழ்க்கை எங்களுக்கு புதுசும் கிடையாது, காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற போது அதில் சிக்கி கொடுக்குற தெப்பமானது எப்படி முட்டி மோதி உருண்டு புரண்டு செல்கிறதோ அது மாதிரி வாழ்க்கை என்பது விதிவசமாக விதிவசத்தால் உருண்டு புரண்டு போகிறது. அதனால் கல்வியில் சிறந்தவர்களை கடவுளுக்கு சமமாக மதிக்க மாட்டோம். இந்த அம்மா கல்வி கொடுத்தாலும் கடவுள் ஆக்கக்கூடாது, அந்த அம்மா அம்மா நமஸ்காரம் பண்ணுங்கள். கல்வியில் சிறந்தவர்களை கடவுளுக்கு சமமாக மதிக்க மாட்டோம். ஏதும் இல்லாத ஏழையை ஈனப்பிறவியாக நினைத்து காலால் எட்டி உதைக்கவும் மாட்டோம். எப்படி அடிக்க பாருங்கள், ஒன்றுமே இல்லாதவனே ஈனப்பிறவியான காலில் உதைக்க மாட்டேன், கல்வி செல்வத்தை சேர்ந்தவனே கடவுளாக மதிக்க மாட்டேன். நீ பெரியாளாக இருந்துக்க உன்னை கடவுளை நினைக்க மாட்டேன். ரெண்டு விஷயம் சொல்கிறான் சார், ரெண்டாயிரம் முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் சீதும் நன்றும் பிறதளவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன் சாதனம் புதுவதன்றே வாழ்தல் இனிது என மகிழ் தண்டும் இளமே முனிவன் இன்னாது என்றளம் இளமே மின்னொடு வானம் தன் துளி தலை ஆறாது கல் பொருது இறங்கும் மல்லற்பேர் யாற்று நீர் வழி படுவும் புனை போல ஆறுயர் முறை வழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தளம் இளமே சிறியோரை இகழ்தல் அதனின் இளமே. இதுதான் இந்த பாட்டு நான் மனசொல் கருத்தம். தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் அமிர்தம் சாப்பிட்டா சாக மாட்டேன் மாமா, எவனை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் விருந்தாளியை வாசல் உட்கார வச்சுட்டு ஒரு தமிழை சாப்பிட மாட்டான். நம்ம சாப்பிடுமா? சொந்தக்காரன் நண்பர் வந்தானா நீ உட்காருப்பாரு சாப்பிட்டுன்னு சொல்லுமா? எந்த தமிழும் சொல்ல மாட்டான். வாயா ஐயோ இருக்க சாப்பிட ஆடு பாய் சாப்பிட வாயா கூப்பிடுமே தவிர விருந்தாளியை வாச உட்கார் எந்த தமிழும் தனியாக சாப்பிட மாட்டான். கோபதாவம் இல்லாதவன், சோம்பி தெரிய மாட்டான், கொலை களவு கற்பழவு செய்ய அஞ்சுவான், புகழ் வருதுன்னா ஊதிய குடிப்பான், பழி வருதுன்னா உலகத்தையே ஈடாக கொடுத்தா அதை வேண்டான்னு சொல்லுவான். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய தகமையாடன் தமிழன் என்று ஒரு பாட்டு வருது. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமிழர் உண்டலுமிழரே முனிவிலர் துஞ்சலுமிழர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழ் எனினும் உயிரும் கொடுக்குவர் பழி எனினும் உலகுடன் பெயினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலான ஒன்றாள் பிறர்க்கென முயலர் உண்மையானே இளம்பெரு வழிநுட்பம் எல்லாம் வந்து சங்ககாலம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி. நினச்சி பாருங்கள்,
காட்டு முன்னாடி இல்லை தமிழன் அவ்வளோ பிரமாக வந்திருக்கான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், அளவு கடந்த சொத்து சேர்ந்தால் உங்களுக்கு எனக்கு அம்மாவுக்கு ஐயாவுக்கு எல்லாம் சொல்கிறேன், அளவு கடந்த சொத்து சேர்ந்தால் உன் குடும்பத்துக்கு போக மிச்சத்தில் சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள். ஞாபகம் வச்சுக்கா திரும்பல சொல்லிட்டு இருக்க மாட்டேன், அளவு கடந்த சொத்து சேர்ந்தால் உன் குடும்பத்துக்கு குழந்தை குட்டி வச்சு மித்தத்தை சமுதாயத்தோடு போட்டுக்கொள் பங்கு போட்டு இல்லாவிட்டால் சொத்தே உன்னை அழித்து விடும். சாபம் கொடுத்துட்டு போயிருக்கான் இறையனார். இந்த ஆழிசூழ் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும், வளமிலங்களை வேட்டையாளருக்கு காடுகளே சுற்றுகின்ற காட்டு முராண்டியாக இருந்தாலும், ராஜாவன் இந்த உலகத்தை போல ஆள வைக்கிற ராஜாவாக இருந்தாலும், வனவிலங்களை வேட்டையாளருக்கு காடுகளே சுற்றுகின்ற காட்டு முறையாண்டியாக இருந்தாலும், எல்லாருக்கும் உண்பது ரெண்டு கவலை சோறு, உடுப்பது மேலே துண்டு கீழே துண்டு, மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் இன்பத்துமை எல்லாம் ஒன்று தான். வைத்துக்காரங்களா, அரசன் ரத்தம் சிவப்பு, ஆண்டியன் ரத்தம் சிவப்பு, அரசன் வியர்விலேயும் துர்நாட்டம் வரும், ஆண்டியன் வியர்விலேயும் துர்நாட்டம் வரும். ஆகவே மனிதா, அளவு கண்ட சொத்து சேர்ந்தால் உன் குடும்பத்துக்கு போக இந்த சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள்ளுன்னு சொன்னவன். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய உரிமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாடி உடுப்பவை இறந்தே பிறவுமெல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனை ஈரல், செல்வத்து பயனை ஈரல் தூய்ப்பே இதை எண்ணினே தப்பின வர வேண்டு சொல்லுவான். இதுக்காக நம்ம வாத்தியார் எழுதின டைலாக், கலைஞர் எழுதின டைலாக்கு, அது ராஜராணி படத்தில் வந்தது. நான் இந்த டைலாக் தான் திருவொற்றியூரில் நான் பேசினேன், அவர் எனக்கு கவுண்டர் பண்ணி டைலாக் பேசினார். இது இது இந்த பாட்டில் தமிழ் ஈஸியாக நினைக்காது மோனிகா, ஆனாவனாமல் படிக்கணும். இந்த பாட்டை எப்படி புரியும், கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகுமே மேனான் உறவர் செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்துழைந்தனே நிர்நல் உற்ற செருவிற்கு இவள் கொழுநன் பெருநிலை விளங்கி ஆண்டுபட்டனே இன்றும் செருப்பற கேட்டு விருப்பிட்டு மயங்கி வேல்கை குளித்தும் விழுதுவில் துடி பார்வை குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோடு சேர்முகன் மோய் செல்கிற விடமே. இது என்ன பாட்டு, யாரோ கை சொல்லுமாப்பா, கை தூக்கி சொல்லுங்கள், ஓராள் கை தூக்கி இது என்ன பாட்டு, இது அர்த்தம் சொல்லுமாப்பா. வாத்தியாரம் தப்பான வச்சுக்காதீங்க, வாத்தியாரமாக பின்னாடி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள். இந்த பாட்டு அர்த்தத்தில் ரெண்டு வயசுனா கூட போகுது, சொல்ல முடியுமா ரெண்டு வரி இந்த பாட்டில் என்ன சொல்லவாரு தெரியுமா உங்களுக்கு, தெரியாதுல்ல, நல்லது அப்படி தான் இருக்கணும். யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, யுத்தத்தில் அப்பா நீ அப்பா யுத்தத்துக்கு போயிட்டு வாங்க பொண்ணு அனுப்புறா, அவர் போய் ஒரு வாரம் சண்டை போட்டார், வயசானவர் ஒரு வாரத்துமே தாக்கு பிடிக்க முடியாத அவர் வீரமாக நினச்சிட்டார். ஊர்லேருந்து புருஷன் வந்தால் இன்னும் கொஞ்சம் வயசு சின்ன வயசு ஆளு 35-40 வயசுக்குள்ள இருப்பான், என்னென்ன மாதிரி வா யுத்தம் நடக்குதுங்க அப்பா போயிட்டாரு நீங்கள் போயிட்டு வாங்க. இவர் போனார், இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள், இவர் போனார், இவர் அவர் ஒரு வாரம் தாக்கு பிடிச்சி இவர் 10 நாள் தாக்கு பிடிச்சா இவரும் வீரம் மரணம் அடைஞ்சிட்டார். அம்மா யோசிச்சு பார்க்குறான், நம்ம நாடு நல்லா இருந்தால் தானே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும், அப்போ அம்மா அந்த நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம வீட்டிலேருந்து என்ன பிரச்சனைட்டு 10 வயசு பாலகனை கூப்பிட்டு, மகனே நீயும் போருக்கு போயிட்டு வான்னு அவன் சண்டை போட்டான் அப்பா, அந்த ரத்த காஃபியோட வாழை கொடுத்து மகனே நீயும் போருக்கு போயிட்டு வா. இதுதான் கலைஞர் எழுதின அந்த கண்டென்ட். பாட்டு எதாவது புரிஞ்சால் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், புரியுதா பாருங்கள். கெடுக சிந்தை கடிதை விழுதுணிவே முதின் மகளிர் ஆதல் தகுமே மேநாள் உற்ற செருவிற்கீழ் தன்னை யானை எரிந்து களத்துடைந்தனே நிர்நல் உற்ற செருவிற்கீழ் குழுநன் பெருநிலை விளங்கி ஆண்டுபட்டனே இன்றும் செருப்பற கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்தும் வெளிவே துடி பாருமை குழுமி என்னன்னே ஒரு மலர்தல் இல்லோடு செருமகன் மோய் செல்கிற விடுமே. இது பாட்டு சங்கலக்கிய பாட்டு, ஓகேவா. இதுக்கு நம்ம வாத்தியார் டைலாக் இருக்கார், என்னங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனாலே அவர் முத்தமிழஞ்சன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அப்போ எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனால்னா ரெண்டு பாட்டி ஃபெயில் ஆகிட்டு உதவி எழுதாமல் எஸ்கேப் ஆகிட்டார். அப்படிப்பட்ட மனசு என்ன படிச்சிருக்க, ஒரு பேராசிரியர் படிக்கும்போது எம்ஏ எம்ஃபில் எம் பிஏ எம்ஏ எம்ஃபில் எம்ஏ எம்எட் என்ன அளவே வாங்கிட்டு போங்க, அவர்கிட்ட நிற்க முடியுமா, நம்ம நிற்க முடியுமா, எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகாமல் எழுதியிருக்கேன் பா டைலாக். இந்த இப்போ நான் சொன்ன பாட்டுக்கு, காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்தில் கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு கடத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்த செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு இடியுறுத்தி அனல் போலும் பண்டுடனே அயோடு சென்ற தமிழ் கலமனும் வந்துட்டான் புனல் ஓக்கும் விழியாலை அவள் போர் செய்தி தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்ப முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஓர் கிழிச்சல் வந்தது போலன்றோ இனி தடையின்றி நுழைவதே பகைவர் என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அணையுடத்து அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டு கிளம்பும் ஒரு புலி என புகை வெட்டு குமரும் எரி மலை என பகை வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான் சூடுழுத்தான் குடல்முகம் தூக்கினான் சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விழு திரும்பியேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ
எதற்கு இப்போது முத்தம் இந்தா திரும்ப நான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவரிமது பானம். போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் 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 அல்ல பைங்கிடியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாளத்தை தொடரலாம் என்றுரைத்தார். அந்த கட்டாளி முத்தாலும் கண் வழியை சிந்தித்தால் களத்தினே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிரைக்காரர்கள் உடைபட்டன, வேளப்படை முறிப்பட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படை கொட்டும் பேரிகை கோடைகளை என கேட்குது கேட்குது என குவித்திட்டாள் புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றியின் கணவரை கேட்டனர், வேந்தன் தூதுவர் வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர், வீட்டோட்ட தோழியர் வந்தனர், வெற்றி நீர் தோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி அனந்த கண்ணீர் ஒழிந்தாள். அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ இழவு சேரி சொல்வதற்கு, என் நன்மை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்சேரி கடைசி சேரி கிடந்தான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தண்ணில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாடன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாபிலே வீழ்ந்து விட்டார். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சட்ட தமிழ் பொறுமை கூவி அழுதாள். கொத்தான மலர் எழுந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடும் சாவை பழித்தாள், இடித்துரைத்தாள். இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பலமெல்ல மொழியுரைத்து பள்ளியிலே கவிபாடும் நாடெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் மோசம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டதிலும் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தாள் மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கு என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள் வட்டியில் நான் நாடி பாடக்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசி. தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி இருக்கும் ஆறாமத்தடி ஆசானம் செந்துக்கு நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள் அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வாய்ந்தழைத்தாள். என்ன வாங்கி வந்தாள் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றாள். வந்து விட்டான் குலக்குழுந்து குடும்ப வழக்கு எழுதி கொண்டே கூறுகிறாள். எதிர்கின் படைப்பால் நம் குடும்பம் தலையுதிர்ந்து விட்ட மரமாகி போந்தடா தம்பி, கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார், ஆனாலும் இந்த நிலமுள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் உண்டார். என் மகனே நீயும் தோளிலே பலமுள்ளவரையில் பகையை சாடு பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு, உடனே ஓடு என்று தாவி அணைத்து தலையின் மகன் தன்னை செய்வி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் விழுந்து வாழ்த்து கொடுத்து சென்று வா மகனே திருமண நோக்கி என்று வாழ்த்தி விட்டால் அந்த திருவிழத்து தாய். இதுதான் எங்கள் வாத்தியாளர் டயலாக். எப்படி இருக்குது, எப்படி டயலாகு எவ்வளோ எழுத முடியும்? இது வந்து 1954 ராஜராணி படத்தில் அவர் சிவாஜிக்கு எழுதி கொடுத்து அதோடு பெரிய விவகாரம் இருக்குது. இவர் அம்மையப்பன் ஒன்று கதவசனம் எழுதுறாரு, எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிக்கிறார், அதில் கலைஞர் கதவசனம் பராசக்தி முடிஞ்சோன்னா ஒரு தினசரி பத்திரிகை எல்லா காலத்துலேயும் விற்பானுங்கல்ல, அதுக்கு நாலு பேர் இருப்பானுங்கல்ல. பராசக்தி விமர்சனம் பண்ணும்போது பரபிரம்மம் பராசக்தி கிடையாது, பராசக்தி போட்டு விமர்சனம் பண்ணல, பரபிரம்மம் அப்படின்னா கெட்ட வார்த்தை மாதிரி அது. பரபிரம்மன் தலைப்பு போட்டு ஒரு விமர்சனம் மோசமாக விமர்சனம் இருந்தாங்க. நம்ம சுமார் இந்த பரபிரம்மம் அப்படிங்கிற தலைப்பு வச்சு ஒரு நாடகம் போடுறாங்க, நான் போடுறேன்டான்ட்டு பரபிரம்மம் அதே தலைப்பு வச்சு ஊருக்கு போட்டு நீ சின்ன ஒரு டைட்டில் தான் கொடுத்தேன் நாடகமே போட்டு நாடகம் போட்டு அந்த நாடகத்தில் இதே மாதிரி புறநாடு தாய்மாதிரி இன்னொரு டைலாக் எழுதி சிவாஜி கொடுத்தாச்சு. அது திராவிட முன்னேற்ற கழக பிரச்சாரத்துக்கு சிவாஜி கட்சியோட சம்மந்தப்பட்டிருக்கார், மெம்பர் இல்லைனா கூட சிவாஜி தலைஞர்க்காக போய் பேசுவார். ஊர் ஊராக போய் நாடகம் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போது ராஜாராணி படம் ஷூட்டிங் நடந்திருக்கு, பீம்சிங் டைரக்டரு. ஒரு ஓரங்க நாடகம் இருந்தால் நல்லா இருக்குமே இப்போ கணேஷ் என்ன பண்ணலான்னா கலைஞர் கேட்கல அப்படின்னாங்க. கலைஞருக்கு ஃபோன் பண்ணி அப்பா அந்த மாதிரி ஒரு ஓரங்க நடந்துட்டு ரொம்ப வீக் ஆகுது கதை கொஞ்சம் இந்த மாதிரி நாடகம் வந்தால் பேப்பாக இருக்குண்ணா. கணேஷுக்கு தெரியும் அவர் இந்த நாடகங்கள்லாம் நம்ம நாடகம் நடிச்சிருக்கிறாரு, அது கணேஷே அதையே பேச சொல்லிடு அப்படின்னாரு. உடனே இவர் சொன்னாங்க, ரெண்டு பேரும் அண்ணாந்தம்பியுமே பாசமாக இருப்பாங்க, இது இவர் வசனம் எழுதி கொடுப்பாரு, நான் வேத்து விருக்க ஊர்வராக போய் பேசிட்டு வருவேன், அதை அம்மையப்பன் படத்தில் கொடுப்பாரு, அது எஸ்எஸ்ஆர் நடிப்பார், அந்த படம் ஊற்றிட்டு போயிடும், அதே டைலாக் நான் பேசுமா வேலையை பார்த்து போய் அப்படின்னு இல்லையா. நேராக கலைஞருக்கு போகும்போது இந்த மாதிரி சிவாஜிக்கு ஓச்சிட்டாரு, அவர் பேசின டைலாக் நீங்கள் எஸ்எஸ்ஆர் கொடுத்தீங்களாமா படம் சரியே ஒழியாமா அதே திரும்பி பேச சொல்லி முடியாதுட்டானா, அட்ட 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 இல்லை பயிர்பா இருப்பா இருப்பா வரேன் அப்படின்னு கோபாலபுரத்துலேருந்து எவ்வளோ ஒரு வாணிமகள் வாழ் வாங்கி சொல்லிவா கோபாலத்துலேருந்து வாங்கி சொல்லி போனால் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது, 4 கிலோமீட்டர் கூட ஒரு மனுஷன் நான் சொன்ன அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு ஒரு ஐடியா பண்ணி நேராக சுழியோ கூட போய் மேக்கப் மேனுக்கிட்ட ஒரு ரூமை தர சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நான் பேசின பெரிய டைலாக்கு அதை அடித்தெழுத்துட்டு இல்லாமல் 2 மணி எழுதி கொடுக்குறான்ப்பா. அந்த மனுஷன் எழுதி கொடுத்தான், இதை கொண்டு போய் சிவாஜி கொடுத்தாங்க, அவர் வாங்கினார், அவர் ஞாபகம் வச்சுங்க சிவாஜி கணேசன் பார்த்து படிக்கவே மாட்டார், எந்த டைலாக் பார்த்து படிக்க மாட்டார். பக்கத்தில் வந்தால் சபரேசன் இப்போ சொல்லிப்பா அப்படின்னு சொல்லி சபரேசன் சொல்லிவிட்டு அப்புறம்
கேட்டே இருப்பார். இன்னொரு வாட்டி சொல்லுப்பா அப்படின்னு பாரு, என் ஃபுல்லாக கேட்பார். இன்னொரு வாட்டி மூணு தடவை சொன்னால் திருப்பி சொல்லி பார்க்க மாட்டார், டேக்கன் பாரு. அப்படி எடுத்துருந்தான் அந்த காவிரி இருந்த தமிழகத்து புதுமலை கலவரம் அமைத்து அந்த டயலாக்கு ஒரே டேக்குங்க. 4 நிமிஷம் இங்கே சண்டானுங்க, எப்படிப்பட்ட ஆழ்ந்துக்கான பாருங்க. இன்னொரு சிவாஜி போகிறப்பானா, இன்னொரு கலைஞர் போகிறப்பானா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு புரியுங்களுக்கு. அவங்க எல்லாம் தான் கொண்டாடிய தமிழ். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள்லாம் தமிழ் படிங்க. காசு பணம் வேணும், கார் பங்களா வேணும், உங்கள் அம்மா வேண்டாமா? உங்கள் அம்மா இல்லாமல் வாழ முடியுமா? நீங்கள் உங்கள் அம்மா தமிழுங்கிறது உங்கள் அம்மா. இந்த இந்த பள்ளி கலைஞருடைய 100 ஆண்டு பல துவக்கான பள்ளி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த பள்ளி இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே 100 ஆண்டு பல 100 ஆண்டுகள் வாழணும்னு கலைஞருடைய அந்த சங்கத்தமிழ் புத்தகத்தில் ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு வருது. அந்த 100 பூக்கை சொல்லியிருக்கேன் அவத்தன். அந்த 100 பூவை இப்போ உங்களோட சொல்லி மானசீகம் உள்ளாதை வாழ்த்திட்டு நான் அப்படி வருகின்றேன். வள்ளிதழ் உன் செங்காந்தல் ஆம்பல் அனுச்சம் தன்கைய கோவிலை குறிஞ்சி வெச்சி செங்குடு வேறு தேமா மணிச்சகை உறுதினாறு அவழுத்து உந்தூள் கூவிளம் எரிபுரை எருளம் சுள்ளி கூவரம் வடபரம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிலை மணிப்பூங்கருவிலை பைனி வாணி பல்லணக்குரமம் பசுபடிவகலம் பல்லணக்காயா விரிமலர் ஆவலை வேறல் சூழல் குறியை போலை குறுநருங்கண்ணி குறுகலை மருதம் விரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செறிந்தி அதிரல் பெருந்தன் சண்முகம் கரந்தை குழவை கடிகமல் களிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை குள்ளை புடமம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீழ நெய்தல் தாழை தளவம் முள்தாட்டாம் ஞாடல் மொபல் நடந்தன் கோடி சேடல் செம்மல் சிறுசங்குடலை கோடல் கைதை கொங்குமுதி நறுவடை காஞ்சி மணிக்குலை கல்கமல் நெய்தர் பாங்கர் மராம் பல்பும் தணக்கம் இயங்க இளவம் தூங்குனர் கொன்றை அரும்பு அமராத்தின் எடுங்குடி அவரை பகண்டே பலாசம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுழற்பும் தோண்டி நந்தி நரவம் நரும்பு நாகம் பாரம் பீரம் பைங்குல் கத்தி ஆரம் காழ்வி கடியில் முன்னை நரந்தம் நாகம் நல்லூர் நாரி மாயிருங்குந்தும் வேங்கியம் புறம். இந்த பூவெல்லாம் உங்கள் மேலே தூவி, உங்கள் எல்லாம் மேலே தூவி நீங்கள் எல்லாரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விளைவுகளை நன்றி.